கவனமாக வந்து திமுக எம்பி அப்படிங்கறத அடைமொழியே வந்து எந்த ஒரு பெரிய நியூஸ் சேனல்லையும் வந்து பெருசா வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷார்ட் வீடியோ ஆன் வை த டிஎம்கே எம்பி ரமேஷ் அரெஸ்ட் வாஸ் பிளே டவுன் பை த தமிழ்நாடு மீடியா. சமீபத்தில் வந்து திமுக கடலூர் எம்பி திரு ரமேஷ் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு. தன்னுடைய தொழிற்சாலையில் வந்து முந்திரி திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட கோவிந்தராஜ் அப்படிங்கிறவரை வந்து அடித்தே வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்பியும் வந்து உடந்தை இதில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மகனோட குற்றச்சாட்டு. நெக்ஸ்ட்னா அன்றைக்கே வந்து இதுக்கு கூட்டம் போயிட்டு இவர் டேக்கன் டு த போலீஸ் ஸ்டேஷன் கோவிந்தராஜ். அப்புறம் வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் உடம்பு சரியா சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்கே வந்து காலமாயிட்டார். ஸோ அவரோட மகன் வந்து இது மாதிரி எம்பி மேலே வந்து குற்றச்சாட்டை செலுத்தி இது மாதிரி கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டோம்னா வந்து பெரிய லெவலில் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு அதுக்கப்புறம் சிபிசிஐடி போய் அங்கேயும் வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணல. அப்புறம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த நியூஸ்லாம் பாருங்கண்ணா. எந்த நியூஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி சிறையில் அழைப்பு, கவனமாக வந்து திமுக எம்பி அப்படிங்கிறத அடைமொழியே வந்து எந்த ஒரு பெரிய நியூஸ் சேனல்லையும் வந்து பெருசாக வரல. இப்போ தினமலர் தான் வந்து புது திருப்பம் வந்து திமுக எம்பி வந்து சிறையடைப்பு சரணடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா வந்து எப்படி டிஎம் மீடியா வந்து ஹஸ் பீன் பாட் ஓவர் பை டிஎம்கேன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கரெக்டாக நல்லா வந்து ஒத்து ஊதுறாங்க திமுகவுக்கு. இதெல்லாம் வந்து மீறி தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களாக வந்து அதிமுக வந்து கட்சியை வந்து உழக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு கொலை குற்றச்சாட்டு வந்து ஒரு சாமானியமான குற்றச்சாட்டு கிடையாது. இதே குற்றச்சாட்டை வந்து ஒரு திமுக எம்பியோ இல்லை ஒரு அதிமுக எம்பியோ இல்லை ஒரு பிஜேபி எம்பியோ வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து நடக்கிறதே வந்து வேற லெவலில் தான் வந்து மீடியா வந்து புகட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து 4 விவசாயிகள் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூலே வந்து 4 பாஜக வந்து உயிரினம் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பற்றி யாருமே வந்து பேசுறதில்லை. ஸோ இந்த விஷயத்துக்கே வந்து இப்போ இவர் வந்து நான் எம்பி வந்து இது பண்ணார்னா வந்து இதே உடனே வந்து நம்ம இதே மீடியா வந்து கத்தும் எல்லா இடத்துலையும் வந்து திமுக எம்பியை நீக்குங்க, அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க, ஸ்பீக்கருக்கு ரைட் உத்தர போடுங்க அது இதுன்னு. உடனே இங்கே பாருங்க இப்போ எதுவுமே நடக்கலை. இப்போ ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கன்னட குரல்கள்லாம் வந்து ஒன்றுமே எழுதலாம், யாருமே ஒன்றுமே பேசலாம். ஸோ அந்த அளவு வந்து ஜால்ரா மீடியா திமுக இது திமுகக்கு ஜால்ரா போடுறாங்க நல்லான்னு நமக்கு க்ளீனாக நமக்கு தெரியல. ஏன் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த அளவு வந்து திமுக வந்து சப்போர்ட்டிவாகவும் இருக்குது இந்த பத்திரிகைகளுக்கு, இல்லை அவங்களோட பினாமியாகவும் நடத்தலாம். இப்போ கருணாநிதி பீரியட்லேயே அந்த காலத்துலேயே வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார் எப்படி வந்து மீடியா வந்து நமக்கு ஆதரவாக வந்து வச்சுக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையான விளம்பரங்கள்லாம் அள்ளி கொடுப்பாங்க. எந்த பத்திரிகைகளாம் சப்போர்ட் பண்ணாலும் வந்து நல்லா கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தாராளமாக கிடைக்கும். ஸோ அப்புறையே வந்து அவங்க வந்து வாய் திறக்க போகிறாங்க. அதுதான் அந்த கருணாநிதி பீரியட்லேயே வந்து கரெக்டாக வந்து அவரை கண்டுபிடிச்சி அவர் வந்து இது பண்ணார் இந்த மாதிரி பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிமுகவும் வந்து சில தவறுகள்லாம் வந்து அந்த காலத்துலேயே பண்ணுறேன். எம்ஜிஆர் பீரியட்லேயே வந்து உங்களுக்கு ஞாபகமாக தெரியல 1980s எம்ஜிஆர் வந்து 1985 or 84 நினைக்கிறேன், ஞாபகம் சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து படுகலம் சிவ சுகுமாரன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கார்ட்டன் ஒன்று போட்டிருந்தார். அதில் வந்து எம்எல்ஏனா வந்து கேடி ரவுடினா மந்திரி மாதிரி ஒரு இதை போட்டு ஒரு பெரிய உரிமை பிரச்சனை கொண்டாங்க. அவரை வந்து தூக்கி இவரை வைகடன் தான் ஆண்ட வேடன்லாம் வந்தது ஆனந்த வேடன் ஆசிரியர் பலசரன் இப்போ அவர் கிடையாது. அவர் வீரர்கள் அவரோட எஸ்எஸ் வாசனோட பையன் அவரையும் பிடிச்சி உங்கள் உரிமை பிரச்சனை பற்றி லாக்கப்பட வச்சாங்க. ஸோ வந்து செட்டில் கவர்மெண்ட் வரைக்கும் போச்சு. அது அப்போ பெரிய இஷ்யூவாச்சு. அப்போது சோழா தலையிட்டு தான் அவர் வந்து வெள்ள கொண்டாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே வந்து ஒரு எதிரி தான் மீடியா வந்து இவங்களே வந்து ஒன்று அதிமுக வந்து ஒன்று உருவாக்கிட்டாங்க. அது மாத்திரம் போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஜெயலலிதா பீரியட்லேயே வந்து கேட்கவே வேணாம். ஏதாவது சொன்னால் உடனே ஒரு அவதூறு வழக்கை வந்து போட்டுற வேண்டியது போட்டு
ஜெயில போட்டிருக்க வேண்டாம். அதுக்கு முந்தைய கூட தராசு பத்திரிக்கை போனால் பெரிய ஒரு கொலைவெடி தாக்கல் நடந்தது தராசு பத்திரிக்கை மேலே. ஸோ அங்கே நிறைய சுற்று போனாங்க. அப்போது சரி மாதிரி வரிசையாகவே வந்து இவங்க அதிமுகவும் வந்து ப்ரெஸ்ஸு தேவையில்லை அப்படிங்கிறது கரெக்ட். அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாக்கு வந்து தேவை கிடையாது தான். ஏன்னா வந்து அவங்களோட ஆர்குமெண்ட்டை வந்து பொறுத்தவரை வந்து ஐ ஹவ் பீன் ஹியர் ஈவன் வித்தவுட் யூ அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட ஆர்குமெண்ட்டு. அதனாலே வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து பத்திரிகைகள் வந்து ஒரு பெரிய இதுவாக கருதல. பட் அதையே வந்து இப்போ இருக்கிற அதிமுகவோ இல்லை பாஜகவோ வந்து கருத முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ மக்களோட ஆதரவும் தேவை. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த விஷயமும் வந்து வெளில கொண்டு போகணும். அதை வந்து இப்போ பத்திரிகைலாம் வந்து கட்டாயமாக வந்து பண்ண போகிறதில்ல. அதுதான் வந்து இந்த இந்த விஷயம் வந்து காட்டுறது. ஏன்னா வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் எம்பி கைது ஜெயிலின் அடைப்பு. இந்த பாமகவும் வந்து பாஜக ப்ரெஷர் போடாமல் இருந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமான்னு டவுட். பாஜக வந்து நல்லா ப்ரெஷர் போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து இதுவாக நடந்திருக்கு. மறைமுகமான ப்ரெஷர் நமக்கு தெரியாது. என்ன நீங்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ கவர்னர் வந்து செக்யூரிட்டிலாம் வந்திருக்காரு, அவர் உல்ட்ரலாம் வந்திருக்காருன்னா அவருக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து கவர்னரோட ப்ரெஷரும் மறைமுகமான ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சைலேந்திர பாபு தான் வந்து டிஜிபி. அவர் வந்து நேர்மைக்கு பேர் போன அதிகாரி. அதனால வந்து இன்னும் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திருநெல்வேலி சைட்லேயும் வந்து ஒரு திருநெல்வேலி எம்பி ஒருத்தர் வந்து பாஜக ஆளுநரை தாக்குதல் நடத்தி அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போய் கசையில் பொன்றாதா கிருஷ்ணன் வந்து இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போராடி அவங்க குற்றச்சாட்டு பதிவாக்கிறாங்க. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லெவலில் ஒரு கொலை முயற்சின்ற மாதிரிலாம் பண்ணலாம். அவங்க இதை ஒரு லைட்டர் செக்ஷன்ஸில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக பெயில் கிடச்சிக்கலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் அதுலேருந்தே காமெடியானா வந்து சிசிடிவி இதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் வந்து குற்றச்சாட்டே வந்து யாருக்குமே வந்து ப்ரூஃப் கிடையாது. பட் இதில் வந்து சிசிடிவி ஆதாரங்கள் வந்து இருக்குது. அதனால வந்து க்ளீனாக வந்து அடித்தே கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இதே திமுக அவங்க எவ்வளோ ஓல் பண்ணிருக்காங்க. கருணாநிதியை வந்து நாங்கள் வந்து உள்ளங்க இறக்கணும் புறங்கையாக நிற்கணும் அப்படின்னு மறைமுகமாக நாங்கள் தாங்க ஓயல் பண்ணணும் கூட ஒத்துக்கிட்டாரு கருணாநிதி அந்த காலத்தில். ஸோ அதனால என்ன நமக்கு காட்டுறது அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஏழ்மையிலும் நேர்மை அப்படிம்பாங்க. ஸோ ஏழை சொல் அம்பலம் ஏறுமா அப்படிங்கிறாங்க. அதனால வந்து ஏழையாக இருக்கும்போது தவறு பண்ணுறத வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணுமோ. ஏன்னா பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் மாலையாங்கலாம் வந்து நிறைய தவறுபடும். கவர்மெண்ட் தான் பின்னால் போயிட்டுருக்கு அவங்க பின்னால். ஸோ பணம் தான் காரணம்னு நினைக்கிறேன். நமக்கு பணம் நிறையானா நிறையா பெரிய ஓய்வு பண்ணலாம் போல இருக்கு. பணம் கம்மியாக நேர்மைகள்லாம் வந்து வேணும். பட் ஏழ்மையிலும் நேர்மை வந்து வேண்டிருக்கு. அதுதான் வந்து இந்த உதாரணம் நமக்கு வந்து காட்டுறது. பட் இந்த அளவு வந்து குரூரமாக செயல்படணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து என்ன எம்பி எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தெரியல. இந்த பழைய ஒரு காழ்ப்புணர்ச்சி அது இது இருக்கலாம். பட் எனிவே இது வந்து ஒரு புதிய ஒரு இதுதான். எம்பியை வந்து கைது பண்ணிருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னாதாரணம் தான் வந்து. அட்லீஸ்ட் மற்றவங்க பயப்படுவாங்க. அட்லீஸ்ட் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.